வணக்கம், வெல்கம் டு ரணிதா காணொலி. இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது எங்க கார்டனுக்கு இந்த வருஷம் நான் புதுசா வாங்கியிருக்கிற செடி வகைகள் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெண்டு ரோசஸும் வந்து டமாஸ்க் ரோஸ் வெரைட்டியை சேர்ந்தது. நம்ம ஊர்ல பன்னீர் ரோசஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பன்னீர் ரோஸ் வெரைட்டி தாங்க. ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேன் இந்த ரெண்டு ரோசஸும். கடைசியாக இந்த வருஷம் ஜான்வரி மந்தே அவைலபிளாக இருந்தது அவங்க வெப்சைட்டில், ஸோ ஆர்டர் பண்ணிட்டேன். இது வந்து ஒன்று வந்து ரோஸ் ஆட்டம், இன்னொன்று வந்து ரோஸ் டீன்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டுமே வந்து ஹைலி ஃப்ராக்ரண்ட். அதே மாதிரி இது வந்து பன்னீர், நம்ம ஊரில் வந்து பன்னீர் தயாரிப்போம் இல்லையா, பன்னீர், குலாபி அந்த மாதிரி. அந்த குலாபி இல்லை, அது பேர் என்னது சொல்லுவோம், குல்கந்த், குல்கந்த் அந்த அதெல்லாம் தயாரிக்கலாம்னு சொல்லி நான் பார்த்தேன் அதோட டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதனால தான் இம்மிடியட்டாக இது ரெண்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு பூக்க ஆரம்பிக்கல, எனக்கு வந்து ஏப்ரலில் தான் வந்து அவைலபிளாக கிடச்சிது. ஷிப்பே வந்து எனக்கு ஏப்ரலில் தான் பண்ணியிருக்காங்க, பட் வெரி குட் ஷிப்பிங். ஆக்சுவலி ரொம்ப நல்லா ஷிப் பண்ணியிருந்தாங்க, எந்த டேமேஜும் இல்லாமல் அரைவ் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஃப்ரண்ட் யார்டில் வந்து வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் ஆல்ரெடி எனக்கு என் கூட வாங்கினவங்களுக்கெல்லாம் வந்து ஷிப்பிங் நடந்து அவங்களுக்கு பூவே வர ஆரம்பிச்சிருச்சு. அண்டு அந்த பூக்களெல்லாம் வந்து அவ்வளோ ஃப்ராக்ரண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒன்று வந்து டார்க் பிங்க் கலரும், ஒன்று வந்து லைட் பிங்க் பன்னீர் ரோஸ் கலரும், ரெண்டுமே வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது பூக்கும்போது உங்களுக்கு அதோட கிளிப்பிங்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து லாவெண்டர், இங்கே வந்து பர்பிள் கலர் லாவெண்டர். லாவெண்டர்னாலே பர்பிள் கலரில் தானே இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா எலிக்கு அப்புறம் கூஃபருக்கு அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அலர்ஜி. எங்கள் வீட்டில் கொஞ்சம் கூஃபர் ப்ராப்ளம் வந்து ஃப்ரண்ட் யார்டில் இருக்கிறனால இது ஃப்ரண்ட் யார்டுக்காக வாங்கியிருக்கேன். இது வந்து நார்மலாக இங்கே எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டிப்போவில் அவைலபிளாக இருக்கும். இது ஹோம் டிப்போலேருந்து வாங்கினா அதோடய ப்ரைஸ் கூட இதுலேயே இருக்குது, $7.98. இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு. இது வந்து $10 சொல்லி ஒரு ஆன்டிகிட்டேருந்து வாங்கியிருந்தேன். அவங்க வந்து நார்மலாக கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு இருப்பாங்க, மவுண்டன் ஹவுஸில் இருக்காங்க. ஸோ அந்த ஆன்டி வீட்டில் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த மூணு செடியும் வந்து ஒரு இந்தியன் ஸ்டோர்லேருந்து நான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, நம்ம ஊரில் சோம்பு கிடைக்கும் இல்லையா, அந்த சோம்பு மரமாமா. சரி பார்ப்போம் இது எப்படி, இது தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த செடி பார்த்தேன். சரி வச்சு பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. எப்படி சோம்பு வந்து இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. மேபி இதிலேருந்து வந்த பிறகு சோம்பு வந்து நான் நெக்ஸ்ட் இயர் நிறைய போடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய், இது வந்து கோவக்காய் செடி, $4 நினைக்கிறேன். இதுவும் $4 வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெத்தலைக்கொடி. இது வந்து நம்ம சவுத் இண்டியன் வெத்தலைக்கொடி கிடையாது, இது நார்மலாக பூஜைக்கு யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் பான் மாதிரி கிடையாது, வாயில் போட்டு மெல்லலாம் முடியாது, இதை அவ்வளோ காரமாகவும் இருக்காது. ஸோ இது வந்து பூஜைக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு பான் வெரைட்டி. சரி இருக்கட்டும் கார்டனில் ஒன்று, ஏன்னா நான் லாஸ்ட் இயர் வந்து வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் வெரைட்டி தான் வாங்கினேன். அது எனக்கு நல்லா வந்துட்டு இருந்தது, அப்புறம் கடைசியில் விண்டரில் போயிடுச்சு, செத்துடுச்சு. நான் இருந்தாலும் ரூட் வச்சுருக்கேன், வருதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெண்டு இது வந்து இருக்கட்டும், இது வந்து நல்லா இந்த ஊர் கிளைமேட்டுக்கும் இது நல்லா வருதுன்னாங்க. ஈவன் விண்டரில் போனாலும் திரும்ப ரீக்ரோ ஆகுதுன்னு சொன்னாங்க. சரி அதனால் இது இருக்கட்டும்னு வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.